கடை வாயில் வீட்டிற்கு செல்லுகிறார். வீட்டில் வீட்டிற்கு சென்று திருநாவுக்கரசர் கேட்கின்ற பொழுது, ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த தண்ணீர் பந்தரில் நும்பேர் எழுதாது வேறொரு போர் வேறொரு பேர் முன்னே எழுத காரணம் என்கொள் என்கிறார். அப்பா, சடைமுடியாருடைய அடியாருக்கு வந்து இந்த தண்ணீர் பந்தல் வைத்திருக்கிறியே, இந்த தண்ணீர் பந்தலில் உன்னுடைய பேர் எழுதாமல் யாரோ ஒருத்தனுடைய பேர் எழுதியிருக்கிறியே, என்ன காரணம்னு கேட்டேன். அப்பூதியடிகளுக்கு அவ்வளவு கோபம், நீங்கள் நல்ல சொல்ல சொல்லவில்லை, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறீர்கள் என்று சொல்லி அப்பூதியடிகள் இந்த பெரியவரை பார்த்து அவ்வளவு சினம் கொள்கிறார். ஏழு நாட்கள் நீற்றறையில் இருந்திருக்கிறார், சமணர்களோடு போரிட்டு இருக்கிறார், கல்லை சுமந்திருக்கிறார். ஏழு நாட்கள் நீற்றறையில் இருந்தார் என்று சொன்னோமல்லவா, மாசில் வீணையும் ஆலை மதியமும் வீசு தென்றலும் மீங்கிழ வேணிலும் மூசு வண்டர் பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நிழலை என்று அப்படியே திருநீற்று நிழலையா இருந்தார் அவர். அந்த சுண்ணாம்பு நீற்றறை அவருக்கு வெம்மையை தரவில்லையே, அப்படிப்பட்ட திருநாவுக்கரசருடைய பெயரை சொல்றீங்களே, நீங்க யார்? திருமறையூர் அதுமொழிய திருநாவுக்கரசரவர் பெருமை அறிந்து உரை செய்வார், பிறதுறையின் நின்றேற அருளும் பெரும் சூளையினால் ஆட்கொள்ள என்று இந்த தெருளும் அறிவில்லாத சிறுமையேன் யானேன். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சாதாரண சின்னவங்கண்ணா, அந்த திருநாவுக்கரசரங்களுடைய பெயரை உடையவன் நான் தான் அப்படின்னு சொல்லி தலையெடுத்துக்கும். ஒண்ணுமே பண்ண முடியல அப்பூதியடிகளுக்கு. அப்பூதியடிகளுடைய உள்ளம் அப்படியே கசிகிறது. இந்த இடத்துல தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்வோம் அல்லவா, காதலாகியாச்சு கசிஞ்சாச்சு. இந்த கண்ணீர் இப்பொழுது திருநாவுக்கரசனுடைய துன்பத்தை தாங்கி நின்று கொண்டிருக்கிறது. இந்த திருநாவுக்கரசரை வணங்கி வரவேற்று ஆசனத்தில் அமர வைத்து விருந்துக்கு தயார் நிலையில் இருக்கிறார் இப்பொழுது அப்பூதியடிகள். தன்னுடைய மூத்த திருநாவுக்கரசை அழைத்து போய் அனுப்பி போய் வாழை இலையை பறிச்சுக்கிட்டு வாங்குறான். நடுவர் அவர்களே, வாழை இலையை பறித்து கொண்டு வருகின்ற பொழுது நல்ல தாய் தந்த ஏவ, அதுலையும் பாருங்க, நல்ல தாய் தந்த ஏவ, நல்ல தாய் தந்த ஏவ, நான் இது செய்ய பெற்றேன் என்று ஒல்லையில் விரைந்து தோட்டத்துள் புக்கு பெரிய வாழை மல்லளம் குருத்தை ஈரும் பொழுதினில் வாழரா ஒன்று அள்ளலுற்று அழுங்கி சோற அங்கையில் தீண்டிட்டன்றேம்பர் சேர்க்கிறார் பெருமான். அதாவது இந்த மூத்த திருநாவுக்கரசு வாழை இலையை பறிக்கின்ற பொழுது உள்ளங்கையில் வந்து நல்ல பாம்பு குத்திருச்சான். இந்த உள்ளங்கையில் நல்ல பாம்பு கொத்துனா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ அப்பா பாம்பு கொத்திருச்சே காப்பாத்துங்கன்னு சொல்லுவோம், தன்னுடைய உயிருக்கு போராடுவோம். ஆனால் இங்கே மூத்த திருநாவுக்கரசு வந்திருக்கக்கூடிய பெரியவருக்கு விருந்தில் தடைபட்டு விடக் கூடாது என்பதற்காக எப்படியாவது விருந்துக்கு விருந்துக்கு இலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேகமாக விரைந்தோடி வருகிறார். மூத்த திருநாவுக்கரசுக்கு விடம் இப்பொழுது ஏழாம் வேகத்தை அடைந்திருக்கிறது. அந்த ஏழாம் வேகத்தில் இருக்கக்கூடிய விடம், நா குளறுகிறது, மூச்சு தடுமாறுகிறது, உயிர் ஊசலாடுகிறது. இந்த நேரத்தில் மூத்த திருநாவுக்கரசு தன்னுடைய தாயிடம் வாழை இலையை கொடுத்து அப்படியே படியில் விழுந்தார். நடுவர் அவர்களே, இந்த சூழலில் யாருக்காவது விருந்து போடுறதுக்கு மனசு வருமா, பெத்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு மனசு வருமா, அல்லது விருந்து போடுவதற்குத்தான் மனசு வருமா? இந்த நேரத்தில் அப்பூதியடிகளும் அவருடைய மனைவியும் குழந்தையினுடைய அடையாளங்களை பார்க்கிறார். ஒரே ஒரு செய்தி, குழந்தையினுடைய அடையாளங்களை பார்க்கிறார்கள், இது பாம்பு கடித்து பாம்பு தீண்டி இறந்திருக்கிறது என்று சொல்லி பெறலரும் புதல்வன் தன்னை பாயுனுள் பெய்து மூடி, எதுக்குள்ள போட்டு பாய்க்குள்ள வச்சு மூடிக்கொண்டே ஒரு மூளையில் வைக்கிறாங்க. ஒரு மூளையில் வச்சுட்டு வேகமாக, இது தெரியாமல் இது நடுவர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறார், மணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறார், வாய் அப்படியே பாய்க்குல வச்சு மூடி ஒரு மூளையில வச்சுட்டு, இல்லாட்டி மணியால் அடிப்போம். ஆமா, பாத்துங்க, மூளையில வச்சுட்டு வேகமா வர்றாங்க. வேகமா வருகின்ற பொழுது உணவு படைக்கணும், உணவு படைச்சாச்சு, உணவு படைச்சு சாப்பிட போறார் திருநாவுக்கரசு. ஓ மூத்த பிள்ளைய கூப்பிடு அப்படிங்கிற,
இப்பொழுது அப்பூதியடிகள் சொல்றாரு, இவன் இப்பொழுது இங்கு உதவான். திருநாவுக்கரசருக்கு தெரிஞ்சு போச்சு, இதுல ஏதோ உள்குறிப்பு ஏதோ ஒன்று இருக்கிறதே. திருநாவுக்கரசு மூத்த திருநாவுக்கரசை அழையும் அப்படிங்கிறார். அப்புறம்தான் மூத்த அப்பூதியடிகள் எல்லா செய்திகளையும் சொன்னவுடன் இந்த உலகத்தில் இந்த ஒரு பேற்றை யார் செய்வார்னர். குழந்தை செத்திருக்கக்கூடிய குழந்தைய ஒரு இடத்துல மூட்டை கட்டி வச்சுட்டு விருந்து கொடுப்பதற்கு நீ தயாரா வந்திருக்கிறியே, உன்னுடைய மனம் என்ன மனம்? அடுவரவர்களே, அழகாக சொன்னார்கள், பக்தி இல்லை என்று சொல்லவில்லை, பக்தி இருக்கிறது. ஆனால் 63 நாயன்மார்களும் தொண்டால் சிறந்தவர்கள், அதுக்கு தான் அவர்கள் பேரே தொண்டு சீர், தொண்டர் சீர் பரவுபார்னு பேர் சேர்க்கிறார். புதுப்பட்டமா எனக்கு தெரியல, சேக்கிலாருக்கு பேரே தொண்டர் சீர் பரவுவார்னு பேர். தொண்டருடைய புகழை பாடியதனால் அவருக்கு பேர் தொண்டர் சீர் பரவுவார். நடுவர் அவர்களே, இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். அழகாக சொன்னார்கள், இல்லை என்று சொல்லவில்லை, 63 நாயன்மார்களும் 63 விதமாக தொண்டு செய்திருக்கிறார்கள். 63 கோணங்களையும் செய்திருக்கக்கூடிய தொண்டு மிகச்சிறந்த தொண்டு. அந்த தொண்டிலே ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து நோக்கக்கூடியது கமலவதி சொன்னாங்கல்லையா, மறுப்பு தான் கமலவதி சொன்னாங்க இல்லையா, கமலவதிக்கு கோச்செங்கனார் பிறக்கக்கூடிய வரைக்கும் பக்தி இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே கமலவதிக்கு பிறந்த கோச்செங்கனார் பிறந்து நானிலத்தில் தவழ்ந்து தமிழகத்தில் 78 மாடக்கோயில்களை கட்டி இன்றைக்கும் வரலாற்றில் பதிவு செய்து நாம் வணங்கி கொண்டிருக்கிறோமே, இத்தகைய திருத்தொண்டை பக்தியோடு மட்டும் அவர் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் கோச்செங்கனாரை பேசியிருக்க முடியாது. கண்ணப்பர் கண்தானம் செய்யவில்லை என்றால் கண்ணப்பரை பேசியிருக்க முடியாது. பெருமையோடு சொல்கிறேன், பொன்புதுப்பட்டி ரோட்டரி சங்கத்தில் நான் உறுப்பினராக இருக்கிறேன். அந்த சங்கத்திலிருந்து இன்றைக்கு இந்த கண்ணப்பர் காட்டிய வழியின்படி 100 ஜோடி கண்களை தானமாக பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் நண்பர்களே. இது பெருமை இல்லையா? இந்த அப்பூதியடிகளுக்கு எங்கிருந்து இந்த பழக்கம் வந்தது, எங்கிருந்து இதை பிடித்தார் என்றால் திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு என்று சொல்லக்கூடிய பெருமகன், அந்த திருநாவுக்கரசருக்கு யார் கொடுத்தது தெரியுமா? அவருடைய தமக்கை திலகவதி. அந்த தமக்கை திலகவதி சுண்ணம் இட்டு மொழுகுதலும் திரு அழகால் பெருக்குதலும் இல்லை என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிவன் கோயிலும் உழவாரப்பட இல்லை. நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் இன்றைக்கு நாட்டு நல பணித்திட்டம் இல்லை. இந்த நாட்டு நல பணித்திட்டத்தை கொண்டு வந்தது, கண்தானத்தை கொண்டு வந்தது, அன்ன சத்திரத்தை கொண்டு வந்தது, கல்வி சாலையை கொண்டு வந்தது. இப்படி பலவாறு பேசிக்கொண்டே செல்லலாம். 63 நாயன்மார்களும் 63 கோணங்களில் தொண்டு செய்திருக்கிறார்கள். ஆகவே பெரிய புராணம் அதிகம் வலியுறுத்துவது தொண்டின் உரைப்பே என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.